ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ் சமையல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது காரக்குடி எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக தேவையானது வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும், அப்புறம் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கணும், ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி குருணையாக வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எறா 3/4 கிலோ எறா வேணும் இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கழுவி. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இது 4 தூள் முக்கியமானது, அப்புறம் உப்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய். ஓகே, இப்போ நம்ம வந்து மஞ்சட்டை அடுப்பில் வச்சுக்கலாம், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சி வந்த உடனே நம்ம வந்து கருவேப்பட்டை கொஞ்சம் நொறுக்கி வச்சு அதை போட்டுக்கிறோம், ஜீரகம் போட்டுக்கிறோம், அப்புறம் அன்னாசி பூவும் 2 கிராமும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்குங்க, நல்லா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட போகிறோம், பச்சை மிளகாவையும் சேர்த்து போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வந்து நல்லா பொரிஞ்ச மாதிரி வெங்காயம் வரணும். வேணும்னா நம்ம கொஞ்சம் மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் வெங்காயத்தை. ஓகேங்க, இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தோடு வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா போட்டு மசிச்சிடணுங்க, நல்லா மசித்து மசித்து வரணும். அப்புறம் ஒரு கூட்டு மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக போயிடும். இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்செல்லாம் ஊற்றுவாங்க. நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து காரக்குடி செட்டிநாடுலாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே போடுவாங்க, போட்டால் அது வந்து நல்லா இதாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வாயில் கடிபடும். இந்த கருவு பச்சை மிளகாய் எல்லாம் நீங்கள் நசிச்சு விடும்போது நல்லா அது ஜூஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து மஞ்சத்தூள் போட்டுறோம், மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அது கொஞ்சம் மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க, மஞ்சள் வந்து கிருமி நாசினி, எல்லாத்துக்கும் உடம்புக்கு எல்லா வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே மஞ்சள் நல்லது, கேன்சருக்கு வந்து பெஸ்ட் மெடிசனே மஞ்சள்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சளை நல்லா போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க, மசிச்சு விட்டால் தான் நமக்கு கூட்டு கிடைக்கும், இல்லைன்னா அப்போ அங்கங்கே தக்காளி வெங்காயம் வந்து கடிபடும், அது வந்து பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து செம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா வந்து மிளகாத்தூள் போட்டுனா டக்குன்னு கருப்பாயிடும், அது கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா செம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்போ தான் அப்படி விட்டுகிட்டே இருந்தோன்னா நம்ம ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வதக்குங்க. இப்போ பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து உங்களுக்கு நல்ல கலரை கொடுக்கும், வயிற்று புண்ணுக்கெல்லாம் பெப்பர் வந்து சூப்பருங்க, எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது, உரப்பு தான், ஆனால் வயிற்று புண்ணெல்லாம் ஆத்திடும். இப்போ வந்து நம்ம வந்து எறா போட போகிறோம், அதனால் அதுக்கு முதல்ல நல்லா பரட்டி விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ எறாவை தண்ணி இல்லாமல் அப்படி நல்லா எடுத்து உதிரியாக போட்டுருங்க, போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த அதாவது எறா வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும், அதனால தான் நம்ம முதல்லே மிளகாத்தூளை போட்டுடுறோம். மிளகாத்தூளை முதலே போட்டுட்டோன்னா மிளகாத்தூளோட வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு மசாலா வாசனை கரெக்டாக வரும்போது நம்ம எறா போடுவோம். அப்போ தான் எறாவும் மசாலாவும் மிளகாத்தூளோட மசாலாவோட சேர்ந்து டக்குன்னு வெந்துடும், எறா குயிக்காக வெந்துடும். ஸோ மிளகாத்தூள் அதுக்கப்புறமும் வேகிறதுக்கு டைம் ஆகிறனால அந்த மாதிரி விட்டுட்டோன்னா எறா வந்து அப்படி சாஃப்ட் ஆயிரும், இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம மிளகாத்தூளை முதல்ல போட்டு வதக்கிட்டு அப்புறமா எறா போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஃபைனல் டச்சிங்காக வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு, லைட்டாக மிளகாத்தூள் போட்டு, ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டு, அப்புறமா பெப்பரும் போட போகிறோம். இது எதுக்குன்னா வந்து ஒரு ஃபைனல் கலர் கொடுக்கும், அதாவது நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அவிவடை தேவையில்லை, ஏன்னா விலையெல்லாம் வெந்துருச்சு இல்லையா. ஜீரகத்தூளும் பெப்பரும் எப்போவுமே கடைசியாக போட்டு பரட்டினீங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்குங்க. இதுக்கு போட்டு இப்போ இப்போ தான் நாங்கள் உப்பு போடுறோம் கடைசியாக, ஏன்னா உப்பு வந்து எறாக்கு முதலே போடக்கூடாது, ஏன்னா எறா வந்து சீ ஃபுட்டுங்கிறனால அதிலே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம போடணும். நல்லா பரட்டிட்டு இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு அட்டகாசமாக சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு வந்து நல்ல சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய்.